ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜ்ஜு செஞ்சாலும் சரி இல்லை நான்வெஜ் செஞ்சாலும் சரி, ஆனால் இஞ்சியோ பூண்டோ இல்லாமல் கண்டிப்பாக சாப்பாடு முழுமையாகாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் இந்த பூண்டெல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா வாங்கி வச்ச கொஞ்ச நாள்லையே ஒரு கருப்பு கலரில் ஆகி சுற்றி கெட்டு போயிருக்கும், இல்லை அந்த பழுத்து போன மாதிரி ஆயிரும். அதை அந்த பழுத்து போன மாதிரி ஆனதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுத்தமும் நல்லாவும் இருக்காது. ஸோ கீழே தான் தூக்கி போடுவோம் இல்லையா. சாதாரண ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு எப்படி வருஷக்கணக்கில் பூண்டு கெட்டு போகாமல் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பூண்டு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அதனால் நான் சின்னதாக ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய ட்ரே எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு பெரிய நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு பெரிய கிளாத்தோ கீழே விரிச்சிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராசஸுக்கு நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது கிளாத் எடுத்தாலும் சரி, அது உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த ட்ரேயில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஹோல்ஸில் பூண்டு கீழே விழுகாமல் இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கணும். பேப்பரை கரெக்டாக வச்சிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பூண்டாக எடுத்து நம்ம அந்த ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இது பெரிய வேலை கிடையாதுங்க. ஒரு 5-10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாலே நிறையா பூண்டு இருந்தாலுமே ஒரு 5-10 நிமிஷம் தாராளமாக போதும். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கணும் அப்படின்னா பூண்டு கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இந்த மாதிரி 1 பை 1 ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து அந்த பேப்பரில் போட்டுருங்க. எதுக்கு நம்ம 1 பை 1 ஒவ்வொன்றா எடுக்கணும், ஏன் அப்படியே போட்டால் நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, பழுத்து போன மாதிரி இருக்கும், இல்லை பிளாக் கலரில் இருக்கும். அது ஒன்றோட ஒன்று ஒட்டும்போது அது மொத்தமாகவே கெட்டு போகும். இதனால தான் பூண்டு சீக்கிரமாகவே கெட்டு போகிறது. அதுக்காக தான் சொல்கிறேன், தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி பேப்பர்லேயோ இல்லை கிளாத்துலேயோ டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றா எடுக்கும்போதே அதில் இருக்க ஸ்கின்னும் சேர்ந்து வந்துடும். அந்த தோலை வந்து நம்ம கீழே போட்டுடலாம், அதை போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ தோல் இல்லாமல் ஒவ்வொரு பீஸாக எடுத்துருங்க. நான் எப்போதுமே நாட்டு பூண்டு தான் வாங்கி வச்சுப்பேன். நீங்கள் அந்த பெரிய பெரிய பல்லாக இருக்கும் இல்லையா, அந்த பூண்டு வாங்கினாலும் ஓகே தான், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னுமே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் தனித்தனி பீஸாக எடுத்து போட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எந்த அளவுக்கு அதுக்கு இடைவெளி இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வருஷ கணக்கில் கூட கெட்டு போகாமல் வரும். பூண்டை வாங்கிட்டு வந்த உடனே செய்ய முடியலனாலும் ஒரு 2 நாளைக்குள்ளே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. பிரித்து வச்சிட்டிங்க அப்படிங்கன்னா பல நாள் பூண்டு கெடாமல் இருக்கும். ஏன்னா வாங்கின பூண்டில் நம்ம ஒரு 2 பூண்டு வாங்கியிருந்தா கூட அதில் ஒரு சில பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலர்லேயோ இல்லை பழுத்த மாதிரியோ இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்க தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு ஒரு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.